நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஐ டோன்ட் கேர். அண்ட் தயவு செஞ்சு யாரும் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சின்ன பாட்டி உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனா நீங்க அவங்கள அழ வச்சிட்டீங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி உங்களை எவ்வளவு பெருமையா பேசுவாங்க தெரியுமா? ஆனா அவங்கள போய் நீங்க என்னாச்சு? இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா சுஹானா? நீ எதுவும் என்கிட்ட கேட்க விரும்பலையா? எனக்கு புரியல, எதை பத்தி? ஓ, அதுவா? என்ன என்ன சொல்ல சொல்ற? நீ ஒன்னு பண்ண, அதை ரியலைஸ் பண்ணி அம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்ட, அதோட அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க. முயற்சி பண்ணு, அதோட இத பத்தி யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாம நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இதெல்லாம் மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஈஷான். எனக்கே தெரியல எனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்ததுன்னு. என்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல. இட்ஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஐ கான்ட் ஃபாலோ ரூல்ஸ். எனக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியே போற பழக்கம் கிடையாது. இத பெர்மிஷன் சொல்ற? அம்மா பெரியம்மா கிட்டயா? ஹேய், அது பெர்மிஷன்லாம் இல்ல, நீ சொல்லிட்டு போறது அவ்வளவுதான். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா, அம்மாவும் பெரியம்மாவும் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, உன்னை பத்தி கவலைப்படுறாங்க. அதோட கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, எப்படி வாழ்ந்தங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா அவங்களோட இந்த ஃபீலிங் என்ன சஃபோகேட் பண்ணுது. ஏ சுஹானா, எப்ப ஒருத்தர் மேல நம்ம அன்பு அதிகமா வைக்கிறோமோ அப்பல இருந்து நம்ம அவங்கள பத்தி கவலையும் பட ஆரம்பிச்சிருவோம். இட்ஸ் நேச்சுரல். ஆனா இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? உனக்கு நீ எப்படி ஒரு மைண்ட் செட் நீ வச்சிருக்கியோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இருக்கும்ல. இங்க இருக்கிறவங்களுக்கும் மத்தவங்களை நேசிக்க தான் தெரியும். சரி விடு, அந்த விஷயம் எல்லாம் இப்ப எதுக்கு? ஆமா, நேத்து நீ எங்க போயிருந்த? சிட்ட பார்க்க போயிருந்தியா? அதுக்கு நீ சந்தோஷமா தானே இருக்கணும். அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இந்த விஷயத்த போட்டு குழப்பிட்டு இருக்க? அது சரி, சிட்டு என்ன சொன்னா? ஒருவேளை சிட்டு ஒண்ணு ஏதாவது சொல்லி டென்ஷன் ஏத்திட்டானா? அதனாலதான் அம்மா உங்ககிட்ட வந்து பேசும்போது உனக்கு அவங்க மேல அவ்வளவு கோவம் வந்துச்சா? இது எப்படி உனக்கு தெரியும்? நீ ஒண்ணு அங்க இல்லையே. அப்படின்னா கண்டிப்பா நான் நினைச்சதே சரிதான். சுஹானா, நீ என்ன கல்யாணம் பண்ணதுல உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அம்மா பெரியம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டு மருமக, சின்ன மருமக, செல்ல மருமக. அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும், அவங்க அன்பு உனக்கு கண்டிப்பாக சஃபகேட்டிங்காக தெரியாது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுஹானா. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அவங்க மனசை புண்படுறதுக்கு நீ காரணமாக இருந்தனா
அது எனக்கு ரொம்ப வலிக்கும் சுகானா. குட் நைட் சுகானா. ஒருத்தர் மேல நம்ம அன்பு அதிகமா வைக்கிறோமோ அப்பல இருந்து நம்ம அவங்கள பத்தி கவலையும் பட ஆரம்பிச்சிருவோம். இட்ஸ் நேச்சுரல். அம்மாவும் பெரியம்மாவும் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு சாரதாவை கண்டாலே உங்களுக்கு ஆகாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? சாரதா மட்டும் இல்ல, என் பிறந்த வீட்டுல இருந்து யாரு வந்தாலும் இவருக்கு சுத்தமா பிடிக்காத. இத பாரும, நீயே சொல்லு, உன்னுடைய பிறந்த வீட்டுல ஒருத்தராவது பாராட்டக்கூடிய லெவல்ல இருக்காங்களா? ஒருத்தரும் இல்லையே. சாரதாவே எடுத்துக்க, விஷயம் இல்லாம அவ உனக்கு லெட்டர் போடுவாளா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி பேசுறீங்க? ராணு, என்னத்த? என்னோட கண்ணாடிய சைலஜா ரூம்ல வச்சிருக்கேன், நீயே இதை படிச்சு சொல்லுமா? சரி. பிரியமுள்ள காயத்ரிக்கு, அத்தே சாரதா பெரியம்மா ரொம்ப நல்ல செய்தி எழுதிருக்காங்க. என்ன என்ன என்ன? அவங்க நம்ம இஷிகாக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பாத்துருக்காங்களா? அதுவும் அவங்களோட நாத்தனாரோட பேரன் தான் பையனா. அவன் கை நிறைய சம்பாதிக்கிறானா? காரு பங்களான்னு எல்லாமே இருக்கா அத்தே? சும்மா வெட்டியா உட்கார்ந்து இருந்தா மூளையில சைத்தான் புகுந்துருவானா? வேலை வெட்டி எதுவும் இல்ல, அதான் இஷிகாவுக்கு சம்பந்தம் பாத்துருக்கா. இஷிகா இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாதா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் ஃப்ரெண்ட் சாரதாவோட மூளைக்குள்ள சைத்தான் பூந்துருச்சுன்னு சொல்றீங்களா? சரியாதான் சொன்னேன். உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இஷிகாவை நான் இந்த இடத்துலதான் கட்டி கொடுப்பேன். இங்க பாரு, தேவையில்லாம உளறாத. இஷிகா இன்னும் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? அவ வயசுல இருக்கும் போது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாச்சு தெரியுமா? ரெண்டு குழந்தைகளை மட்டும் இல்லாம வீட்டை பூரா நான் தான் பாத்துக்கிட்டேன். அது அந்த காலம்மா. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு மாமா? இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லவனா இருக்கணுமே. இவன் சாரதாவுடைய நாத்தனாருடைய பேரனா? அப்புறம் என்ன, சாரதா மாதிரி இவனும் லூசா தான் இருப்பான். என்ன சொன்னீங்க? சாரதாவை லூசன் சொன்னீங்களா? அப்ப நானும் லூசன் சொல்வீங்க போல இருக்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, இஷிகாவை நான் அங்கதான் கொடுக்க போறேன். நீங்க என்ன சொன்னாலும் இஷிகா வாழ்க்கைய பாழாக்க நான் விட மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இஷிகாவோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சு காட்டுறேன். தேங்க்ஸ் அனுவா, தேங்க்ஸ். நீ இருக்க பாரு, உன்கிட்ட பேசவே முடியாது. சாரதா மாதிரி நீயும் ஒரு வேஸ்ட். ஆமா, நான் சாரதா மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன?
உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுங்க. இப்பவே போன் பண்ணி இதுக்கு சம்மதம் சொல்ல போறேன். என்ன அப்ப நான் போய் போனை எடுத்துட்டு வரட்டுமா? நீங்க போன்லயே சம்மதம் சொல்லுங்க. அத இந்த வரமே வந்து அவங்கள பொண்ணு பார்க்க சொல்லுங்க. அத்தே அவங்க நம்ம இஷிகாவை பாத்துட்டு போட்டோம். வாய் மூடு. உனக்கு என்ன பைத்தியமா? இஷிகாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா? இந்த சாரதா இருக்கா பாரு, சும்மா இருக்க முடியாம தேவையில்லாம யோசனை பண்ணுவா. இவ கிட்ட யாராவது இஷிகாவுக்கு மாப்பிள்ள பாருன்னு கேட்டாங்களா? ஆனா இப்பதான மாமா கிட்ட சொன்னீங்க நீங்க. அது அந்த கழவனை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பேசுன. பின்ன அவர் பாட்டுக்கு என் பிறந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் லூசுன்னு சொன்னா நான் ஒத்துக்குவேனா? எந்த காரணத்தை கொண்டு நான் இஷிகாவோட படிப்பை மட்டும் நிறுத்த மாட்டேன். இப்ப எதுக்கு அவளுக்கு கல்யாணம்? ஆனா அத்தை இல்ல சுமார். பெரியமா, நான் வெளிய போயிட்டு வரேன். வெளியில போறியா? அடடே, ரொம்ப அழகா இருக்கியே. எங்கம்மா போற நீ? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. சரி போ. அம்மா சொன்னாங்க வெளியே போகும்போது யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போனோம்னு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அவங்ககிட்டயும் சொல்லிட்டு போகணுமா? அதெல்லாம் தேவையில்ல சுஹானா, அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. ஒருத்தர்கிட்ட சொன்னாலே போதும், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் போகணும்னு கட்டாயம் இல்ல. எப்படியும் நான் போய் உங்க மாமியார்கிட்ட பக்குவமா சொல்லிடுறேன். நீ எங்க போயிருக்கன்னு தெரியாம நாங்க கவலைப்படக்கூடாதுல, அதனால தான் அவ சொல்லிருக்கா. இப்ப நீங்க எல்லாரும் எங்க பொறுப்புல தானே இருக்கீங்க, போயிட்டு வா. ஆனா சீக்கிரம் வந்துடும். என்ன அட, இவனே வந்துட்டான், இனிமே கவலையே கிடையாது. இஷான், சுஹானா அவளோட ஃப்ரெண்ட பாக்க போறாளாம், நீ அவளை கூட்டிக்கிட்டு போயின. சுஹானா, இந்த சாக்கல நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இவனுக்கு அறிமுகப்படுத்திடேன்னு. பட் பெரியமா, அது நீதாமா இவனை இனிமே ஏதாவது பண்ணணும். இவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. சுஹானா, இனிமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்பதான் நீ அவங்கள பார்க்க போகும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். உன் மாமியாரும் ரொம்ப சந்தோஷப்படுவா. போங்க போங்க, நீ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போடா. என்ன ஸ்கூட்டர்ல போலாமா இல்ல டாக்ஸி வர சொல்லவா? தேவி சஞ்சி, இவன் ஸ்கூட்டர்ல மட்டும் போயிடாத சுஹானா, டாக்ஸில கூட்டிக்கிட்டு போடா. என்னாச்சு? போங்க. ஆனா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போணும். என்ன? சரி, அதுக்கு முன்னாடி நான் போய் டாக்ஸியை கூட்டிட்டு வந்துறேன். நோ, ஸ்கூட்டர்லயே போயிடலாம். ஐ அம் கெட்டிங் லேட். யார் ஸ்கூட்டர்ல போக போறது? சுஹானா அவ ஃப்ரெண்ட பாக்க போகணும்னு கிளம்புறா, இஷான் இவள ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் பாருங்க. இவனோட ஸ்கூட்டர்லயா? அதெல்லாம் வேண்டாம். நீ வண்டி வழியில நின்னுடுச்சுன்னா சுஹானா தான் கஷ்டப்படணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த கார்க்கு எப்படி? என் கார் எடுத்துட்டு போ. ஏன் உங்க கார் நிக்கவே நிக்காதோ? அப்படியே இழுத்து ரெண்டு அரை விட்டுருவேன். என் கார் எப்படா நின்னுச்சு? ஓஹோ, அலோக், இப்போ திட்டாதீங்க. பொண்டாட்டி இருக்கல பக்கத்துல. வண்டியே உங்களது தானே? நீ எனக்கு கொஞ்சம் டீ கொண்டு வரீங்களா? ஆ சரி, கொண்டு வரேன், கொண்டு வரேன். இஷான், போகும்போது பெட்ரோல் போட்டுக்க, பாதி வழியில நின்னுடுச்சுன்னு புலம்பாத. இந்த ட்ரெஸ்லயே போக போற, அவ எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? ஆ, பெரியமா சொல்லிட்டாங்க ட்ரெஸ் மாத்திட்டு போனு. என்கிட்ட குரல் வசதி பேசுனா அடி பின்னிடுவேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போடா, கோபமாடி மாதிரி இருக்க. எங்க சுகனா? நாம சிட் வீட்டுக்கு போறோம். நீ வீடு வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்ல, மெயின் ரோட்ல விட்டுட்டா போதும், நான் போயிடுவேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நானே திரும்ப வந்துடுவேன். போலாமா? நீ போய் எவ்வளவு நேரம் வேணா பேசிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன்.
உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு இலேஷ்? என்னடா இப்படி வந்திருக்கிற? என்னடா யாராவது நடிச்சாங்களா? அண்ணா நான் என்னன்னு சொல்லுவேன். அது சரி, புரிஞ்சு போச்சு. நாளையில இருந்து வேலைக்கு போக கூடாதுன்னு புதுசா சார் நாடகம் போடுறாரு. அப்படிதானே? என்னடா ஒழுங்கா ரெண்டு நாள் வேலைக்கு போறானேன்னு பார்த்தேன். என்னாச்சு? ஆனா நான் கத்தும் போது கேட்டீங்களா? அப்படியே நாய் கத்துற மாதிரி ஒண்ணு இல்லையே. என்னடா அப்படி பாக்குற? தண்ணி நல்லதா இருக்கு குடி. இதுல நாய் இல்ல, இதுல நாய் இல்ல. என்ன சொல்றான் புரியல. நல்ல வேலை இது வரைக்கும் தண்ணிய பார்த்து நான் பயப்படவே இல்லை. உனக்கு ஓங்கி ரெண்டு அற விட்டாதான் எல்லாம் தெளிவா புரியும் நினைக்கிறேன். என்ன தண்ணிய பார்த்து பயம் இல்லங்கற? அண்ணே என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரோபோபியா அப்படின்னா? என்ன நாய் கடிச்சிருச்சு? என்னது நாய் உன்னை கடிச்சிருச்சா? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? இலேஷ் எப்படி உன்னை கடிச்சது? கைய காட்டு, கடிச்சு காட்டு. கண்டிப்பா தெருவுல போற ஒரு நாய்க்கு நீ பிஸ்கட் கொடுத்துருப்ப. அதுவும் சாதாரண மாவா கொடுப்பா, அப்படியே வாயில வச்சு ஊட்டி விட்டுப்பாத்து. திருநாய் கிடையாது, வீட்டு நாய். வீட்டுல வளர்க்கற செல்ல நாய். ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போனனா அங்க கதவை திறந்த உடனே ஓடி வந்த அந்த வீட்டு நாய் எனக்கு அடிச்சிருச்சு. அந்த நாயை நான் சும்மா விட மாட்டேன். வீட்டுல வளர்க்கற செல்ல நாயா அப்படின்னா அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ராதாத்த அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. உனக்கு ஒண்ணு ஆகாது, வா 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 வந்து காய்கறி விட்டு. எதுவும் ஆகாது, ஒண்ணு ஆகாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? கை விடுங்க. நீங்க என்ன பெரிய டாக்டரா? எனக்கு என்ன டென்ஷன்னா அடுத்த பத்து நாளைக்கு நான் அந்த நாய் வீட்டுக்கு, சாரி கிளைண்ட் வீட்டுக்கு போகணும். ஆனா எதுக்கு? அட அது ஒண்ணு இல்ல, இவனை கடிச்ச அந்த நாய்க்கு ராபிஸ் ஏதாவது வந்துருச்சான்னு இவன் தானே போய் பாக்கணும். பாருங்க ராதாத்த, யாரும் என்ன பத்தி கவலைப்படல, அந்த நாயை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆனா எனக்கு நாய் டாக்டர் எங்க இருக்காருன்னு தெரியாது. இப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் நிஜமாவே நான் குலைக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபி எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட். பாத்தியா, உன் டேஸ்ட பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. குக்கீஸ் சாப்பிடுறியா? ஆஸ்திரேலியா? சரி நான் போய் கொண்டு வரேன். பேட் ப்ரொஃபைல் சார். உன்னோட போட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொஃபைலை ஏன் எடுக்க அலோவ் பண்ற? லேடி மேரி நர்சிங் ஹோம். ஆச்சரியமா இருக்கு சார். ஆ, இதோ வரேன். குக்கீஸ். தேங்க்ஸ். இது என்னது? இது நர்சிங் ஹோம் பில், கூடவே விசிட்டிங் கார்டா இருக்கு. அது சரி, இது நீ ஏன் கேக்குற? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அப்படின்னா எனக்கு இந்த நர்சிங் ஹோமோட ரெப்யூட்டேஷனை பத்தி நல்லா தெரியும். மோசமான நர்சிங் ஹோம் இது. இந்த ரெப்யூட்டேஷனுக்கு தான் இது ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? இந்த நர்சிங் ஹோம்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? யாரோட அந்த இடத்துக்கு போன? சுகானா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நீ ஏன் இப்படி கோவப்படுற? அதுவும் ஒரு விசிட்டிங் கார்டை பார்த்து. சீட், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். நீ யார் கூட இந்த நர்சிங் ஹோமுக்கு போனே?